வணக்கம் நான் அருணா இது உங்கள் கக்கன் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் குட் குட் ஹேவ் அண்ட் குட் ஹவ் பீன் அதை தான் நாம் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிவ் பிளேலிஸ்ட்டை நீங்கள் நல்லா ஃபுல்லாக முடிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியராகவே புரியும் இதில் டவுட்ஸ் எதுவுமே வராது நம்ம டென்சஸ் வீடியோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா டென்சஸ் பிளேலிஸ்ட்டை முடித்தவங்களுக்கு இந்த டுவெல் டென்சஸ் இன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து ரொம்ப கிளியராக புரியும் அப்படின்னு அதே மாதிரியே அதுக்கு நிறைய எனக்கு பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது அதை முடித்தவங்க எல்லாருமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கிளியராக புரிஞ்சுது மேம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரியே நீங்கள் அட்லீஸ்ட் பேசிவ் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக முடிக்கல அப்படின்னாலுமே நான் ஒரு மூணு வீடியோக்கான லிங்கை கீழே கொடுக்குறேன் அந்த மூணு வீடியோவும் பார்த்துட்டு வந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்ல கிளியராகவே புரியும் என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோ யூசேஜ் ஆஃப் குட் பி உட் பி பி அதை பார்த்துருங்க அதையும் பார்த்துருங்க தென் யூசேஜ் ஆஃப் குடாபின் உடாபின் சுடாபின் அதை பார்த்துருங்க இந்த மூணு வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரீகேப் மாதிரி பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட் பாருங்கள் யூசேஜ் ஆஃப் குட் பி சென்டென்ஸை முதல்ல கவனிங்க திஸ் ப்ராஜெக்ட் குட் பி டன் பைஹர் திஸ் ப்ராஜெக்ட் குட் பி டன் பைகர் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை அவளால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் ஒரு செயலை ஒருத்தவங்களால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னா அப்போ நம்ம குட் பி ப்ளஸ் வி த்ரீ ஒப் பயன்படுத்தி அந்த சென்டென்ஸை சொல்லலாம் பி ப்ளஸ் வி த்ரீ ஒப் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பேசிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம் குட் பிக்கு பக்கத்தில் டன் அப்படிங்க

இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கடினமான ப்ராப்ளத்தை அவனால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலையும் குட் பிக்கு பக்கத்தில் சால்ட் அப்படிங்கிற ஒரு த்ரீ ஒப் பாஸ்ட் பாஸிபிள் ஆஃப் த ஒப் வந்திருக்கு இதுவுமே வந்து பாசிவ் ஃபார்மில் தான் சொல்லியிருக்காங்க திஸ் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் குட் பி சால்வ் பை ஹிம் அப்படின்னா இந்த கடினமான ப்ராப்ளத்தை அவனால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ குட்பி அப்படிங்கிறது ஒரு செயலை ஒருத்தவங்களால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நாம பயன்படுத்தலாம் இது கிளியரா இருக்கா தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூசேஜ் ஆஃப் குடாவ் குடாவ் நம்ம எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு விஷயத்தை செஞ்சுருக்க முடியும் ஆனால் செய்யலை அதே மாதிரி வர இடத்துல நம்ம குடாவை பயன்படுத்தலாம் அதுக்கும் நம்ம போதுமான விளக்கத்தை அந்த வீடியோலையே பார்த்தாச்சு ஜஸ்ட் இந்த ஒரு ரீகாப்க்கு இந்த சென்டென்ஸை பாருங்கள் ஷீ குடா ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஷீ குடா ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை அவளால் செய்திருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் செய்யலை இது வந்து ஒரு பாஸ்ட் பாசிபிலிட்டியை பற்றி பேசுறது ஓகேவா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அதை பற்றி நாம் இப்போதைக்கு பேசுறது அவளால் அந்த ப்ராஜெக்டை செய்து முடித்திருக்க முடியும் ஆனாலும் செய்யலை ஓகேவா குடாவுக்கு பக்கத்தில் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற ஒரு வீத்திரி ஓப் வந்திருக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்க ஷிகுடா பாட் த ஐஃபோன் குடா பாட் த ஐஃபோன் என்ன அர்த்தம்னா அந்த ஐஃபோனை அவளால் வாங்கி முடியும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் வாங்கலை ஷிகுடா பாட் த ஐஃபோன் அந்த ஐஃபோனை அவளால் வாங்கி முடியும் அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு குடாவுக்கு பக்கத்தில் வி த்ரீ வேப் இருந்ததுன்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம் அது உங்களுக்கு நல்ல கிளியராகவே தெரியும்னு நினைக்கிறேன் தென் நெக்ஸ்ட்டு அடுத்து யூசேஜ் ஆஃப் குடா बिन पाकला

இதுவுமே மீனிங் பார்த்தீங்கன்னா சேம் தான் ரெண்டுமே வந்து ஒரே மீனிங்கை தான் கொடுக்குது ஒரே பொருளை தான் கொடுக்குது ஆனால் இது வந்து இருக்கு எப்படி அப்படின்னா குடாபீன்க்கு பக்கத்தில் வீத்திரி இருந்தது அப்படின்னா அது வந்து அப்படின்னு உங்களுக்கு நல்லா க்ளியராகவே தெரியும் இல்லையா அதுதான் ஸோ குடாவுக்கு பக்கத்தில் த்ரீ ஓப் இருந்ததுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் குடாபீன்க்கு பக்கத்தில் த்ரீ ஓப் இருந்ததுன்னா அது வந்து பேசிவ் வாய்ஸ் அவ்வளோதான் இந்த சென்டென்ஸை வந்து பேசிவ் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா பேசிவ் ஃபார்மில் தான் சொல்லுவாங்க நமக்கு அதனால தான் சில இடத்துல வந்து டவுட் வரும் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பீன் குடாபீன்க்கு பக்கத்தில் ஒரு த்ரீ ஓப் இருந்ததுன்னா அது வந்து பேசிவ் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாக புரிஞ்சிக்கோங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வேணால் பாருங்கள் த ஐஃபோன் குட் ஹவ் பீன் பாட் பை ஹர் த ஐஃபோன் குட் ஹவ் பீன் பாட் பை ஹர் அந்த ஐஃபோனை அவளால் வாங்கியிருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் லாஸ்ட்டு சென்டென்ஸில் வந்து ஷீ குட்ஹாவ் பாட் த ஐஃபோன் அவளால் அந்த ஐஃபோனை வாங்கி முடியும் அப்படின்னு ஆக்டிவ்ல இருந்தது இதில் வந்து இந்த ஐஃபோன் குட்ஹாவின் பாட் பைகர் அப்படின்னு பேசிவ்ல இருக்குது அந்த ஐஃபோனை அவளால் வாங்கி முடியும் அப்படின்னு இது வந்து பேசிவ்ல இருக்குது அவ்வளோதான் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆக்டிவ் வாய்ஸையும் பேசிவ் வாய்ஸையும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் அதுக்காக தான் சொன்னேன் அந்த பேசிவ் ப்ளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக புரியும் அப்படின்னு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரீகேப் வச்சுக்கலாம் ஒரே சென்டென்ஸே எடுத்துகிட்டு குட்பி குடா குடா அப்படின்னு வச்சு மூணு விதமாக நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஷீ குட் பினிஷ் த ப்ராஜெக்ட் ஷீ குட் பி ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டை அவளால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஷீ குட் ஹேஃப் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஷீ குட் ஹாப் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்டை அவளால் செஞ்சு முடிச்சிருந்துருக்க முடியும் ஆனால் அவள் செய்யலை அப்படின்னு அர்த்தம் இது வந்து பாஸ்ட் பாசிபிலிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கு குட் ஹாஃப் பக்கத்தில் பி த்ரீ வொர்ப் இருக்கிறதுனால இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள்

ஷீ குட் பி ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் அவளால் அந்த ப்ராஜெக்டை செய்து முடிக்க முடியும் ஷீ குட் ஹாவ் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் அவளால் அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சுருக்க முடியும் ஆனால் அவள் முடிக்கலை ஆக்டிவ் வாய்ஸ் த ப்ராஜெக்ட் குட் பீன் ஃபினிஷ்டு பைஹர் அந்த ப்ராஜெக்டை அவளால் செஞ்சு முடிச்சிருந்திருக்க முடியும் ஆனால் முடிக்கலை பாசிவ் வாய்ஸ் தட்ஸ் இட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் டவுட்ஸ் வரவங்கள்லாம் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் முடிக்காமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும் நீங்கள் அதனால் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை நீங்கள் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது கிளியராகவே புரியும் தட்ஸ் இட் ஹஷீஸ்வல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் ப்ரஸ் பெல் பட்டன் ஆன் வென்ஸ்டே